2006 ஆண்டு சென்னை அடையாறு எஸ்பிஐ வங்கியில் பணிபுரிந்த ஊழியர் ஒருவர் பணிபுரியக்கூடிய இடத்தில் அம்பேத்கர் சிலையை அம்பேத்கர் படத்தை வைத்ததன் காரணமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணியிலிருந்து நீக்கப்பட்டார். அதை எதிர்த்து 2006 ஆண்டு முதல் நடைபெற்று வந்த பல்வேறு வழக்குகளின் இறுதியாக தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதில் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு பணியிலிருந்து நீக்கப்பட்ட நபருக்கு அனைத்து பண பலன்களையும் உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று தற்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவலுடன் இருக்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் மதன். மதன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன? தற்போது நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கு? ஏற்கனவே இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 வருடங்கள் காலதாமதத்தோடு இந்த வழக்கு வந்திருக்கு. நிறைய தீர்ப்பு, இடைக்கால தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் என்ன கடுமையான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டது? இந்த வழக்கில் பார்க்கும்போது, அதாவது சென்னை அடையாறு பாரத ஸ்டேட் வங்கியில் கௌரி சங்கரன் பணியாற்றி வந்தார். இவர்தான் கடந்த 2004 ஆண்டு தன்னுடைய அந்த அலுவலக அறையில் அம்பேத்கர் புகைப்படத்தை மாற்றியிருந்தார். எனவே இதையடுத்து அவருக்கு 2006 ஆண்டு அவர் இந்த ஒரு காரணத்திற்காக அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வங்கியோட நிர்வாகத்தின் உத்தரவு எடுத்து ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த மத்திய தொழிலாளர் தீர்ப்பாயம் கௌரி சங்கருக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என கடந்த 2015 ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த தீர்ப்பாயத்திலே அந்த உத்தரவு எதிர்த்து அந்த வங்கி சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஏற்கனவே வங்கி பிறப்பித்த அந்த பணியிட நீக்கம் செல்லும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். எனவே தனி நீதிபதி இந்த உத்தரவை எதிர்த்துதான் தற்போது கௌரி சங்கர் தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மேல்முறையீடு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தான் தற்போது நீதிபதிகள் துரைசாமி மற்றும் சத்யநாராயண பிரசாத் அவர்கள் விசாரிக்க உள்ளது. அப்போது வங்கி தரப்பை பார்க்கும்போது, அவர்கள் எடுத்து வைத்த வாதத்தை பார்க்கும்போது, வங்கிகளின் தேச தந்தை மகாத்மா காந்தியின் புகைப்படத்தை மட்டுமே வைக்க அனுமதி உள்ளது, மற்ற தலைவருடைய படங்களை வைப்பதில் அனுமதி என்று வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஒருவேளை மற்ற தலைவருடைய படங்களை வைக்க வேண்டும் என்றாலும் அதற்கு வங்கியின் முறையான அனுமதி கட்டாயம் பெற வேண்டும். அவ்வாறு அனுமதி இல்லாமல் இது போன்ற தலைவருடைய படங்களை வைக்க அனுமதித்தால் அனைத்து ஊழல்களுமே தங்கள் விருப்பமான தலைவருடைய படங்களை வைக்க நேரிடும் என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் இந்த ஒரு வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மத்திய பொருளாதார விவகாரத்துறையின் சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது. அதன்படி அம்பேத்கர் புகைப்படத்தை அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளும் வைக்கலாம் என்று சுற்றறிக்கை உள்ளது. எனவே வங்கி இந்த ஒரு சுற்றறிக்கை கணக்கில் கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார்கள். இது மட்டுமில்லாமல் மத்திய தொழிலாளர் தீர்ப்பாயத்தின் அந்த உத்தரவுப்படி வங்கி நடவடிக்கையால் தற்போது பாதிக்கப்பட்ட கௌரி சங்கருக்கு சேர வேண்டிய அனைத்து பண பலன்களும் நிலுவை இல்லாமல் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தற்போது தீர்ப்பு வழங்கியுள்ளார்கள். தேவப்பிரியன், அடையாறு எஸ்பிஐ வங்கிக் கிளையில் அம்பேத்கர் புகைப்படத்தை வைத்ததன் காரணமாக அந்த அலுவலகத்தின் சூழல் பாதிக்கப்பட்டதாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போது அதைத் தொடர்ந்து தற்போது நீதிமன்றம் அவருக்கு உரிய பணபலன்களை கொடுக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அவர் அண்மையில் பணி ஓய்வு பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விரிவான தகவலை கொடுத்தீங்க அம்மதன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.